உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடிய எதை பற்றி பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் அறுபது டிராக்டர் பற்றி தான் வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு பார்க்குறனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் எஃபியோட பேஸ் லிங்க்ஸ் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் கொஞ்சம் டச் பண்ணி உங்களுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டிராக்டருக்கான சந்தேகங்கள் எதாவது கேட்கணும்னு வச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அவை மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாக்ரில் எஃபியில் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேலும் தகவல் ஈஸியாக வந்து பெற்றுக்கலாம் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த இந்துஸ்தான் அறுபது டிராக்டரோட முழு டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி டிராக்டரை பற்றி போட்டிருப்போம் ஹெச்எம்டி டிராக்டருக்கு வந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அதனுடைய தரம் என்னென்னு சொல்லிட்டு அனைத்தையும் போட்டிருப்போம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க எல்லாருமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிருங்க அந்த வகையில் அதுக்கு ஈக்குவலான ஒரு டிராக்டர் பார்த்திங்கன்னா இந்த இந்துஸ்தான் அறுபது இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெய்லருக்கு ரெண்டு ட்ரைலர் வச்சு அசால்ட்டாக இழுத்து போடுகிற வாகனமாக தான் இந்த இந்துஸ்தான் அறுபது வந்து பார்க்கப்படுகிறது நானே கரும்புலோடு ஏற்றுறப்ப பல இடத்துல வந்து பார்த்துருக்கேன் அவ்வளோ ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி இந்துஸ்தான் அறுபதுக்கும் ஹெச்எம்டி டிராக்டருக்கெலாம் வந்து இருக்கிறது எவ்வளோ பழசானாலும் அந்த பழசுக்கு உண்டான ஒரு உரித்தான ஒரு கம்பீரம் வந்து இந்த இந்துஸ்தான் அறுபது கிட்டே இந்த ஹெச்எம்டி டிராக்டர் வந்து பார்க்கலாம் பல நண்பர்களும் கேட்டாங்க ஹெச்எம்டி டிராக்டர் வந்து லான்ச் ஆகிடுச்சா தமிழகத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அந்த வகையில் அதுக்கு ஈக்குவலான ஒரு டிராக்டர் பார்த்தா இந்த இந்துஸ்தான் அறுபது அதனால் தான் இதை நம்ம வந்து எடுத்திருக்கோம் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்துஸ்தான் அறுவதை பற்றி தெளிவாக நம்ம வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் பிராண்டுன்னு பார்க்குறப்ப முழுவதும் பார்த்தினா இந்துஸ்தான் தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இப்போ இந்த வாகனத்தோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம் எத்தனை சிலிண்டர்கள் பயன்படுத்திருக்காங்க பார்த்தா முதல் நான்கு சிலிண்டர்கள் பயன்படுத்திருக்காங்க வாகனத்துடைய குதிரைத்திறன் பார்க்குறப்ப ஐம்பதாக உள்ளது வாகனத்துடைய சிசின்னு பார்க்குறப்ப மூவாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சிசியாக வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் ரேட்டட் ஆர்பியன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு இந்த வாகனம் பார்த்திங்கன்னா ஒரு முழுவதும் வாட்டர் கூல்டு கூலிங் சிஸ்டத்தோடு உங்களுக்கு வந்து கிடைக்கிறது என்ன ஏர் ஃபில்டர் பயன்படுத்துங்க பார்த்தா முழுவதும் ட்ரை டைப்போடு தான் அவங்களுக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க இப்போ இந்த வாகனத்தோட டிரான்ஸ்மிஷனை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்திங்கன்னா முழுவதும் கான்ஸ்டன்ட் மிஷ் மற்றும் சைடு ஷிஃப்ட் ட்ரான்ஸ்மிஷன் டைப் வந்து உங்களுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க கிளட்சின்னு பார்க்குறப்ப டுவெல் கியர் பாக்ஸ்னு பார்க்குறப்ப எட்டு முன்னோக்கி கியர்கள் ப்ளஸ் இரண்டு பின்னோக்கி கியர்கள் வந்து இந்த டிராக்டருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பேட்டரி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வோல்ட்டு நூறு ஆம்ப் பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க வாகனத்துடைய முன்னோக்கி திசை வேகம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்பது முதல் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் பர் அவரை நிர்ணயிச்சுருக்காங்க வாகனத்துடைய பின்பக்க திசை வேகம்னு பார்த்திங்கன்னா நான்கு புள்ளி எட்டு முதல் பதிமூணு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் பர் அவர் வாகனத்துக்கு கொடுத்துருக்காங்க தற்போது இந்த வாகனத்துடைய பிரேக்குகளை பற்றி பார்த்துடலாம் முழுவதும் ஆயுள் மூழ்கிய இம்மோஸ்ட் பிரேக்கில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள ஸ்டீரிங் பார்க்குறப்ப முழுவதும் வந்து பவர் ஸ்டீரிங் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வாகனத்தோட பிடிஓ பற்றி பார்த்துடலாம் பிடிஓ டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்ட்டு ஆறு ஸ்பிளைனோட உங்களுக்கு வந்து கிடைக்கிறது இப்போ இந்த டிராக்டரோட டைமென்ஷன் மற்றும் வெயிட்டை பற்றி பார்த்துடலாம் வாகனத்தோடைய ஒட்டுமொத்த எடைன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து கிலோகிராமல் அது வீல் பேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு மில்லிமீட்டர் ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது மில்லிமீட்டராக வந்து பார்க்கப்படுகிறது வாகனத்துடைய ஓவரால் வித்துன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மில்லிமீட்டராகவும் வாகனத்துடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்குறப்ப நானூற்றி பத்து மில்லிமீட்டராக உள்ளது இந்த வாகனம் டேர்னிங் ரேடியஸ் வித் பிரேக்கோடையோட அளவுகள் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு மில்லிமீட்டராக வந்து பார்க்கப்படுகிறது இப்போ இந்த இந்துஸ்தான் அறுபதோட ஹைட்ரலிக்ஸை பற்றி பார்த்துடலாம் லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி அறுநூறு கேஜி வந்து உள்ளது த்ரீ பாயிண்ட் லிங்கேஜ் ஹைடெக் ஃபுல்லி லைவ் பொசிஷன் மற்றும் டிராஃப்ட் கண்ட்ரோல் லிவர் வந்து பயன்படுத்திருக்காங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் இன்னை வரைக்கும் சாலையோட ராஜா வந்து அனைவராலும் போற்றப்படுகிறது இப்போ இந்த இந்துஸ்தான் அறுபதோட வீல் மற்றும் டயர்களை பற்றி பார்த்துடலாம் டூவீலரை வாகனமாக தான் வந்து வளம் வந்துகிட்டு இருக்கிறது ஃப்ரண்ட்டு வீலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐம்பது இன்ட்டு பதினாறாகவும் பின்பக்க டயர் அளவு பதினாறு புள்ளி ஒன்பது இன்ட்டு இருபத்தெட்டு ஆக வந்து பார்க்கப்படுகிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த இந்துஸ்தான் அறுவதோட அதர் இன்ஃபர்மேஷன் என்னென்ன எக்சசைஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டாப் லிங்க் ஹூப் பம்பர் டிராபர் வந்து இதெல்லாம் வந்து அக்சசைஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறது அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக நீங்கள் என்னென்னலாம் போடலான்னு பார்த்திங்கன்னா ஹேண்ட் லிவர் போட்டலாம் டூகுள் லிங்க் வித் லாக்கிங் மெக்கானிஸில் உங்களுக்கு வந்து இந்த வாகனம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக வந்து கிடைக்கிறது வாகனத்துக்கு வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் மணி நேரம் அல்லது இரண்டு வருஷம் என வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இந்தியாவில் தற்போது இந்துஸ்தான் அறுபது டிராக்டர் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆகிடுச்சுக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இந்துஸ்தான் டீலரை வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிராக்டரை வந்து வாங்கிட்டு பயன்படலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் எஃபிபி என்ற ஃபோ பேஜஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் எங்ககிட்ட கேளுங்கள் அதை தீர்த்துக்க எனக்கு கடவுள் பட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி